ஈஸ்பிரிட்ஸ் பீவர் எல்லாத்துக்கும் வணக்கம். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற தமிழ் பழமொழியை எல்லாருமே வந்து கேட்டிருப்போம். அதே டைமில் இங்கிலீஷில் ஒரு அருமையான ப்ராவர்ப் இருக்குது, சீயிங் இஸ் பிலீவிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் எடுத்து பாருங்கள், கண்ணால் காண்பதெல்லாம் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறோம், ஆங்கிலத்தில் சீயிங் இஸ் பிலீவிங்னு சொல்லி சொல்கிறோம். இதில் தமிழ் வசதி இங்கிலீஷ் வந்துட்டுன்னா கீழ்த்தரம், இல்லை இங்கிலீஷ் பெருசு தமிழ் வந்து கீழ்த்தரம் அப்படிங்கிறலாம் நான் சொல்ல வந்துட்டு வரல. இந்த ரெண்டு கருத்துக்களும் வந்து எடுத்துக்கலாம். வளர்ச்சின்னு வரும்போது, நம்மளோட முன்னேற்றம் சொல்லி வரும்போது, இந்த கண்ணால் காண்பதெல்லாம் போய் தீர விசாரிப்பதே மெய் தான் செட் ஆகுமா, இல்லை சீயிங் இஸ் பிலீவிங் செட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பழமொழியை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னென்னா நம்மளோட பயாலஜி என்னங்கிறது. 20,000-30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் காடுகளில் உணவுகளை தேடிந்து அலைவாங்க. அதுவும் இன்றைக்கெலாம் நமக்கு போய் ஒரு ஆர்டர் பண்ணால் அடுத்த 5-6 நிமிஷத்தில் நமக்கு ஃபுட் டெலிவரி ஆக மாதிரிலாம் வந்துட்டுல, 5-6 நாள்லாம் வந்துட்டுனா காட்டுக்குள்ளே உணவை மட்டுமே தேடி வந்து போவாங்க. குறைஞ்சது 1-2 நாளாச்சும் உணவு வந்து தேடி போகணும். அப்போது ஒரு தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு கனிகள் நிறைந்த ஒரு மரம் இருக்குது அப்படின்னா, அந்த மரத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன, அந்த புலன் ஆகிய கண்ணுக்கு அந்த மரம் பட்ட உடனே, அந்த கனிகள் பட்ட உடனே பிரெயினுக்கு ஒரு சிக்னல் வந்து அனுப்பிச்சிடும். என்ன சிக்னல் கொடுக்கும்னா, அங்கே ஒரு கனிகள் நிறைந்த மரம் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த பிரெயின் இந்த சிக்னலை ரிசீவ் பண்ண உடனே நம்ம பிரெயின் ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் பேர் தான் டோப்பமைன். டோப்பமைன்ங்கிறது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து கொடுக்கும், ஒரு ஷார்ட் கொடுக்கும், ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும், ஒரு உற்சாகம் வந்து கிடைக்கும். 2 நாளாக உணவு தேடி அலைஞ்ச உடம்பில் சக்தியே இருக்காது, திடீர்னு சக்தி வந்து பிறக்கும். எதனாலனா நம்ம பிரெயின் அந்த டோப்பமைனை ரிலீஸ் பண்ணிச்சு. அந்த டோப்பமைன் ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம கண்கள், நம்ம முன்னோரோட கண்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கனிகள் நிறைந்த மரத்தை வந்துட்டு பார்த்துட்டாங்க. அது ஒரு பள்ளத்தாக்கில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க மேட்டில் இருப்பாங்க, திரும்பி இவங்க பள்ளத்தில் இறங்குவாங்க. 2-3 கிலோமீட்டர் இறங்குவாங்க. இறங்கும்போது அப்போ அந்த பழங்கள் நிறைந்த மரம் கண்ணுக்கு தெரியாது, திரும்பி ஒரு மேட்டில் இறவாங்க, திரும்பி வந்து தெரியும். அப்போ கிட்ட போக போக ஒவ்வொரு தடவையும் அந்த பிரெயினுக்கு அந்த டோப்பமைன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கும். அப்போ நம்ம உடம்புக்கு அந்த வலிமையும் அந்த உற்சாகமும் நமக்கு வந்து கிடைக்கும், அந்த நம்பிக்கையும் நமக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட பயாலஜியே உருவாகி வந்திருக்குது. அப்போது சீயிங் இஸ் பிலீவிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. நம்ம எதை பார்க்குறோமோ அதை நம்ம அப்படியே நம்ப ஆரம்பிப்போம், அது மாதிரியே நம்ம மாற வந்துட ஆரம்பிப்போம். அப்போ எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் என்னால் முடிவு பண்ணுவேன், நம்புவேன் அப்படிங்கிறது சாத்தியப்படாது. எல்லாத்தையும் நான் பார்த்து தீர ஆராய்ந்து தான் நான் வந்துட்டு நான் முடிவு எடுப்பேன்னா எனக்கு வயசாகிடும், தலைமுடியெல்லாம் நரைச்சி போயிடும். அப்போது எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்க முடியாது, ஆனால் பார்த்தா தான் நமக்கு நம்பிக்கையும் வந்து கிடைக்குது, உற்சாகமும் கிடைக்குதுன்னா எப்படி நான் பார்க்குறது, இல்லாத எப்படி வந்து பார்க்குறது, அதுக்கு பேர் தான் அகக்கண் சொல்லி சொல்லுவாங்க, விஷன் சொல்லி சொல்லுவாங்க. அந்த அகக்கண் மூலிமா என் விஷனை நான் பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போது விஷனை நான் அடிக்கடி நான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு அந்த உற்சாகம் எனக்கு கிடச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கும், என்னோடய இலக்கை நோக்கி நான் போயிட்டே வந்துட்டுருப்பேன். அதனால தான் எப்போவுமே உங்களோட இலக்குகளை, உங்கள் விஷனை எழுதி விசிபிளாக வந்து வைங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, பிக்சரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போ நீங்கள் பிக்சரைஸ் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு ஒரு காராக வந்துட்டுருக்கலாம், இல்லை ஒரு வீடு வாங்கணுன்ட்டுருக்கலாம், ஒரு நகை வந்துட்டுருக்கலாம், இல்லை உங்கள் ஒரு தோட்டம் வந்து உருவாக்கணுங்கிறது வந்துட்டுருக்கலாம், இல்லை சின்ன குழந்தைங்களுக்கும் உதவி பண்ணுறதா இருக்கலாம். என்ன உங்களோட விஷனாக இருந்துட்டு இருந்தாலும், என்ன உங்களோட கோலாக வந்துட்டு இருந்தாலும், அதை நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்னா பிக்சரைஸ் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் பிக்சரைஸ் பண்ணுறீங்களோ, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிக்சரைஸ் பண்ணி அதை நான் பார்க்கும்போது, இல்லை நேரில் பார்க்கும்போது என் பிரெயின் டோப்பமைனை ரிலீஸ் பண்ணும், எனக்கு அந்த உற்சாகம் எனக்கு வந்து கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை எனக்கு வந்து பிறக்கும். அப்போ இல்லாதபோது அகக்கண்ணால் என் விஷனை நான் பார்க்க ஆரம்பித்தேன்னா, அப்படி ரெகுலராக என்னால் பார்க்க முடியலன்னா அதை பிக்சரைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடச்சிட்டே வந்துட்டுருக்கும். ஏன்னா விஷனுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. இதுக்கான ஒரே உதாரணம் மட்டும் தரேன், மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். மார்ட்டின் லூதர் கிங்கோட ஸ்பீச், அந்த ட்ரீம், ஐ ட்ரீம் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருந்துருப்பார். அமெரிக்கா எப்படிப்பட்ட அமெரிக்காவாக வந்துட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் அந்த ஸ்பீச்சில் ஒரு தெளிவான ஒரு வாசகம் வந்து கொடுக்குறார். இன்றைக்கு ஒரு கருப்பினத்து சிறுவனும் சிறுமியும் கைகோர்த்து இன்னும் வெள்ளை இனத்து குழந்தைகளோடு, வெள்ளை இனத்து சிறுவன் சிறுமிகளோடு கைகோர்த்து என்றைக்கு நடக்கின்றார்களோ அன்றைக்கு தான் உண்மையாகவே அமெரிக்கா சுதந்திரம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் விஷனை ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாரு. அதை எல்லாத்தினாலையும் நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது, அதை நினைக்க முடியுது, அதை நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்த முடியுது, அதை நம்ப முடியுது, அதுக்கான முயற்சிகளை நம்மளால் எடுக்க வந்துட்டு முடியுதுங்க. அப்போது விஷனுக்கு பவர் இருக்குன்னா இருக்குது, ஆனால் அந்த விஷனை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும். பிகாஸ் சீயிங் இஸ் பிலீவிங். பார்க்க பார்க்க நம்ம மனசு அதை நம்பும், நம்ம பிரெயின் டோப்பமைனை ரிலீஸ் பண்ணும், நமக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும். அப்போ இதுவரையிலும் நீங்கள் உங்கள் விஷனுக்கு வந்துன்னா ஒரு வடிவம் கொடுக்காமல் வந்துட்டு இருக்கீங்களா, தயவு செஞ்சு வடிவம் வந்து கொடுங்க.
நீங்களும் உங்களுடைய இலக்குகள் நோக்கி சீக்கிரமாக வந்து போக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் கௌதம், ஐ எம் சைனிங் ஆஃப். அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். டேக் கேர், பாய் பாய், பீஸ், ப்ராஸ்பர்ட்டி, பாய்.